ஹாய், என்னோடய ஜேர்னி வந்து குளோபலாக 8 மாதம். ஏன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் சீனியர் அட்டம்ப்ட்டு, அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 80s 90s டுக்கே எல்லா ஸ்பீடும் பார்த்துருப்பேன், ஒரு 82 ஸ்பீடு கிட்ட வரைக்கும் பார்த்துருப்பேன். ஆனால் வரும்னு நினச்சேன், அது வரலை. அதுக்கப்புறம் ரிசல்ட் ஃபெயில்னு வந்துருச்சு. சரி, அப்போலேருந்து அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம்தான் நான் வந்து குளோபலில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து தமிழ் சீனியரும் போட்டிருந்தேன், தமிழ் சீனியர் பண்ணணுன்றிருந்தேன். தமிழ் சீனியருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன், இங்கிலீஷ்க்கு பெருசாக கொடுக்கல. கிளாஸில், வீட்டில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 1 ஹவர் அப்படி தான். கிளாஸில் இங்கிலீஷ் சீனியர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பேன். அப்போ ரொம்ப டிசிப்ளினாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி ஒன்று போச்சு, ஒரு அடி அங்கே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி சொல்லிட்டு. அதனால் சார் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காலையில் ஈவினிங் ரெண்டு கிளாஸும் அட்டன் பண்ணுவேன். கிளாஸோடு அப்படியே டிசிப்ளினாக போகும். அதுக்கப்புறம் தமிழ் கிளியர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தான். அப்போ வந்துட்டு சார் வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருப்பார், விராட் கோலி ட்வீட் பண்ணார் அப்படி சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, கேமை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, நான் மொத்தமே ஒரு 22 ஸ்பீடு தான் பார்த்துருப்பேன், 22 ஸ்பீடும். ஆனால் 150 words per minute பார்த்துருப்பேன். அது வந்துட்டு எப்படி போட்டாலும் மொத்தமாகவே எனக்கு 10 மிஸ்டேக்குள்ளே தான் வரும். எப்படி மாற்றி கேட்டாலும் 10 மிஸ்டேக்குள்ளே வர மாதிரி நல்லா தெளிவாக பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற ஷார்ட்கட்ஸு, அது காப்பிரைட் பண்ணுறது, மீனிங் பார்க்குறது, அதெல்லாம் எனக்கு இங்கே கிளாஸ் வந்தால் தெரியும். இப்படி தான் ஷார்டன் ஈஸியாக, இது வந்து தான் ஆக்சுவலாக ஈஸியான மெத்தடு. இது வந்து இது இப்படி தான் ஷார்டன் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் சார் வந்துட்டு அப்பப்போ சொல்வார், அவங்களுமே கிளாஸ் நீங்கள் வந்து ஒழுங்காக பார்க்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்பீடு வந்து கிளாஸ் கூட மூவ் ஆன் பண்ணாலும் தேவையில்லை, நீங்கள் வந்து நீங்கள் தெளிவாக ஒரு ஸ்பீடு பார்த்தாலும் தெளிவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் வந்து சரி ஓகே, 10 ஸ்பீடு பார்த்தாலும் தெளிவாக பார்ப்போம் இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஒரு 22 ஸ்பீடு வரைக்கும் பார்த்தேன், ஓகே எக்ஸாமும் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துச்சு, அது ஓகே கிளியர் ஆயிடுச்சு. Thank you.